இன்றைக்கி நம்ம மேட்ரிக்ஸில் 10th ஸ்டாண்டர்ட் 3rd சாப்டர் அல்ஜிப்ராவில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் 3.8, ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த பாலினாமியல் பை டிவிஷன் மெத்தட். டிவிஷன் மெத்தடில் இதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க போகிறோம், லாங் டிவிஷன் மெத்தடில் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ப்ராப்ளம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்கிற பாலினாமியலை எப்பயுமே அசெண்டிங் ஆர்டர் இல்லைன்னா டிசெண்டிங் ஆர்டரில் எழுதிக்கணும். பவர் டிகிரி வந்து ஹையர்லேருந்து லோயரில் எழுதணும். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் வாட் இஸ் டிகிரி. டிகிரினா என்ன, எது வந்து பவர் அதிகமாக இருக்குதோ அதுதான் டிகிரி. ஸோ நம்ம வந்து கொடுத்துருக்குற ப்ராப்ளம் ஒருவேளை சேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்க, மிக்ஸ் ஆகி கொடுத்துருப்பாங்க. நம்ம ஃபஸ்ட்டு அதை செக் பண்ணிக்கிறணும். இங்கே நான் பார்த்தோன்னா எக்ஸ் பவர் 4 மைனஸ் 12x³ ப்ளஸ் 42x² மைனஸ் 36x ப்ளஸ் 9. டிகிரி பார்த்தோம் அப்படின்னா 4, 3, 2, 1 இந்த மாதிரி இருக்குது. ஒருவேளை நம்மளுக்கு ஏதாவது ஒரு டிகிரி கொடுக்கலை அப்படின்னா அதுக்கு பிறகு நம்ம என்ன எழுதிக்கணும், 0 போட்டுக்கிறணும். அப்போ தான் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் எல்லாமே அடுத்தடுத்த ஸ்டெப்பு கரெக்டாக செய்யலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ப்ராப்ளம்குள்ளே போகலாம். எக்ஸ் பவர் 4 மைனஸ் 12x³ ப்ளஸ் 42x² மைனஸ் 36x ப்ளஸ் 9. ஸோ லாங் டிவிஷன் மெத்தட் இந்த மாதிரி தான் நம்ம கண்டிப்பாக டிவிஷன் பண்ணணும். லாங் டிவிஷன் மெத்தட் ஃபஸ்ட்டு எக்ஸ் பவர் 4 மட்டும் எடுத்துக்கலாம். எக்ஸ் பவர் 4 எடுத்துட்டோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயராக தான் நம்மளுக்கு எக்ஸ் பவர் 4 கரெக்டாக. இந்த எக்ஸ் ஸ்கொயர் மல்டிபிள் பண்ணால் எனக்கு எக்ஸ் பவர் 4. ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயராக எக்ஸ் பவர் 4 இது நம்மளுக்கு தெரியும், 0 ஆயிரும். மைனஸ் பண்ணோன்னா இது 0 ஆயிரும். அடுத்து ரெண்டு டேர்மை இறக்கணும். ஸோ நமக்கு என்ன வரும், மைனஸ் 12x³ இந்த டேர்மையும் இந்த டேர்மையும் நான் இருக்க போகிறேன் ப்ளஸ் 42x². இந்த பவரெல்லாம் கரெக்டாக எழுதிக்கோங்க, இல்லைனா ப்ராப்ளம் தப்பாயிரும். இங்கே எனக்கு என்ன இருக்குது, மைனஸ் 12x³ ப்ளஸ் 42x². நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்மளோட மெயின் வேல்யூ இருக்கு இல்லையா, இதை வந்து இந்த கோஷன்ட் வந்து 2 மல்டிபிள் பண்ணணும். ஓகேயா? அப்போ நான் 2 மல்டிபிள் என்ன வரும், 2x², கொஞ்சம் தள்ளியே எழுதிக்கோங்க. நம்ம அடுத்த நம்பர் எழுதணும், அதனால் கொஞ்சம் தள்ளி எழுதிக்கோங்க. 2x². இப்போ பார்க்கணும், இந்த 2x² எந்த நம்பரோட மல்டிபிள் பண்ணால் எனக்கு 12x³ வரும்னு பார்க்கணும். ஸோ இங்கே எனக்கு நம்பர் வந்து 2 இருக்குது, இங்கே 12 இருக்குது. 2 எதை மல்டிபிள் பண்ணால் 12 வரும், 6. அடுத்து என்ன பார்க்கணும், சைன் பார்க்கணும். இங்கே எனக்கு ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ நான் -6 மல்டிபிள் பண்ணால் தான் எனக்கு -12 வரும். அப்புறம் என்ன இருக்குது, x² இருக்குது, இங்கே x³ இருக்குது. அப்போ எனக்கு இன்னும் ஒரு x வேணும். அப்போ என்னோடய நம்பர் என்ன அப்படின்னா -6x. இப்போ இந்த 6x இதை மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா -6 × 2 − 12 x² வந்துருச்சா? ஸோ அப்போ நம்ம இந்த -6x இங்கே எழுதிக்குவோம், -6x. இப்போ இந்த -6 இதை மல்டிபிள் பண்ணி பாருங்கள், −6 × 2 = 12 x² x³. மறுபடியும் இந்த -6 − 6, இந்த -6 இங்கே என்ன எழுதுறணும், அதே தான் இங்கே எழுதணும். ஓகேவா? −6 36 x² இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா சைன் சேஞ்ச் பண்ணுவோம். இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், சைன் சேஞ்ச் பண்ணுறது. இது ரெண்டுமே சேம் சைனாக இருக்குது, அப்போ இதை ப்ளஸ்ஸாக மாற்றணும். இது ரெண்டும் சேம் சைன், அப்போ மைனஸாக மாற்றணும். ப்ளஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடுச்சு. இங்கே எனக்கு பார்த்தோன்னா இது கிரேட்டர், இது ஸ்மாலர். ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் வந்துச்சுன்னா கிரேட்டர் மைனஸ் ஸ்மாலர் கிரேட்டர் நம்பர் சைன். அப்போ எனக்கு 42 × 36 எனக்கு 6 வரும், என்னோட சைன் ப்ளஸ்ஸு அண்ட் x². ஓகேவா? அடுத்து ரிமைனிங் இருக்கிறத எல்லாமே இறக்கிடுவோம், −36x + 9. இப்போ இந்த கோஷன்ட்டை ஃபுல்லாகவே நம்ம 2 மல்டிபிள் பண்ணணும். இங்கே நம்ம எப்படி ஒரே ஒரு நம்பர் 2 மல்டிபிள் பண்ணணும், இப்போ எனக்கு நமக்கு 2 இருக்குது, அது ரெண்டையும் 2 மல்டிபிள் பண்ணணும். அப்போ என்ன வரும், 2x² − 6 × 12x. இப்போ பார்ப்போம், இங்கே எனக்கு 2 இருக்குது, இங்கே எனக்கு 6x² இருக்குது. அப்போ பார்க்கணும், 2 எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணால் 6 வரும், 3. சைன் பார்க்கணும் நெக்ஸ்ட்டு, இங்கேயும் ப்ளஸ்ஸு இங்கேயும் ப்ளஸ், அப்போ +3 தான். அது மாதிரி இங்கே x² இங்கே x², அப்போ எதுவுமே கிடையாது. ஒரு +3 மட்டும் நம்ம மல்டிபிள் பண்ணோன்னா 2x² 2 × 3 = 6x². ஓகேவா? அப்போ எனக்கு ஒரு +3 மட்டும்தான், இங்கே ஒரு +3 இங்கே ஒரு +3. அப்போ 3 இதை எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணணும். ஸோ 3 × 2 = 6x² +−−
த்ரீ டுவெல்ஸா 36x. ஏன்னா இங்கே எனக்கு எந்த ஒரு வேரியபிளும் கிடையாது, இங்கே எனக்கு எக்ஸ் இருக்குது. அப்போது 36x, த்ரீ த்ரீஸா ப்ளஸ் 9. சைன் சேஞ்ச் பண்ணணும், ரெண்டுமே ப்ளஸ், அப்போ மைனஸ், ரெண்டுமே மைனஸ் ப்ளஸ், ரெண்டுமே ப்ளஸ் மைனஸ். அப்போ கேன்சல் பண்ணோன்னா என்னோடய ஆன்சர் ஜீரோ. அப்போ என்னோடய ஸ்கொயர் ரூட் ஆஃப் த பாலினாமியல் என்னோட என்னது, என்னோடய ஸ்கொயர் ரூட் என்னென்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 3. ஓகேவா? ஸோ இதோட நம்ம ப்ராப்ளம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஆல். போர்டில் பார்க்குற கணக்கு உங்கள் ஃபோனுக்கு வரணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். போர்டில் பார்க்குற கணக்கு உங்கள் ஃபோன்